குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாகிய முருகப்பெருமானே, எனக்கு ஏல்பி ஜோதிடத்தை பயிற்றுவித்த என் குருநாதர் ஏல்பி ஜோதிட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் சிரம் சார்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அக்குபங்கர் சிகிச்சையாளன். ஏல்பி ஜோதிடம் பயின்று அதனை என்னிடம் சிகிச்சைக்கு வருகின்ற நபர்களுக்கு அவர்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது தவிர அவர்களுக்கு வாழ்வில் அனுதினமும் வருகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுப்பதற்கு ஏல்பி ஜோதிடம் மிகவும் பயன்பட்டு வருகிறது. இவ்விஷயத்தில் எனக்கு நல்ல அனுபவங்கள் கிட்டியுள்ளன. அதில் சிலவற்றை உங்களிடம் இங்கு பகிர்கிறேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் ஒரு 55 வயது பெண்மணி என்னிடம் சிகிச்சைக்கு வந்தார். அவர் சிகிச்சை முடிந்த பின் என்னிடம் சொன்னது, தன்னுடைய 19 வயது பையன் கல்லூரிக்கு செல்லாமல் வீட்டிலேயே ஒரு ரூமிலேயே அடைந்து கிடப்பதாகவும், ரூமை விட்டு வெளியில் வருவதில்லை எனவும், இதனை எவ்வாறு சரி செய்வது என்றும் கேட்டார். பையனுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவற்றை அவரிடமிருந்து வாங்கி ஏல்பி ஜோதிட முறைப்படி கணக்கிட்டு பார்த்தேன். ஒரு 2 நிமிடங்களில் பிரச்சனை எங்கு என்று தெரிய வந்தது. பையனுடைய நடப்பு ஏஎல்பி லக்னம் மகரம். பையனுடைய படிப்பு ஸ்தானம் அதற்கு 2வது வீடான கும்பம். 1 மற்றும் 2 வீட்டுக்கான அதிபதி சனி பகவான். பையனுக்கு 6வது வீடான மிதுன வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக அந்த 6வது வீட்டு மிதுன வீட்டு மறைவு ஸ்தானத்தின் அதிபதி புத பகவான் பையனுடைய படிப்பு ஸ்தானமான 2வது வீடு கும்ப வீட்டில் அமர்ந்துள்ளார். இதனை அடுத்து பையனுடைய ஏஎல்பி லக்னம் மகரத்துக்கு 8வது வீட்டான சிம்ம வீட்டின் அதிபதி சூரிய பகவான் பையனுடைய படிப்பு ஸ்தானமான 2வது வீடு கும்ப வீட்டில் அமர்ந்துள்ளார். இப்போது பிரச்சனை உள்ளது என்பது இச்சூழல் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. பிரச்சனை எப்போது துவங்கியது என்பதை ஏஎல்பி ஜோதிடத்தை வைத்து துல்லியமாக கணிக்க முடிந்தது. பிரச்சனை எப்போது முடிவடையும் என்பதும் ஏஎல்பி ஜோதிடத்தை வைத்து துல்லியமாக சொல்ல முடிந்தது. அதனை பையனுடைய தாயாரிடம் சொன்னேன். பையனுடைய பிரச்சனைக்கு தீர்வாக பையனிடம் வீட்டில் உள்ளவர்கள் அன்பாக ஆதரவாக கிடந்தோர்களை பேசாமல் நடந்து கொள்ளும் போது ஒரு நல்ல தீர்வு கிட்டும் என்று சொன்னேன். ஏஎல்பி வகுப்பில் சொல்லிக் கொடுத்த ஒரு சில தீர்வுகளையும் அவரிடம் சொல்லி அவற்றை பரிகாரங்களாக சொல்லி செய்ய சொன்னேன். அவர் உடனேயே அவற்றை துவக்குவதாக சொன்னார். ஒரு 3 தினம் கழித்து அவர் என்னை போனில் அழைத்து செய்ய சொன்ன பரிகாரங்கள் அனைத்தையும் செய்து வருவதாகவும், தற்போது பையனுடைய சூழல் ஒரு 75% நன்கு முன்னேறி உள்ளது என்றும், தனக்கு ஒரு நம்பிக்கை கீற்று ஒளிவிடத் துவங்கியுள்ளது என்றும் சொல்லி நன்றி கூறினார். இதுபோன்று நாம் வாழ்வில் அனுதினமும் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன, அவை எப்போது துவங்கின, அவை எப்போது முடிவடையும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை ஏஎல்பி ஜோதிடம் மிகச்சரியாக சொல்லி நமக்கு ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக விளங்குகிறது. இது போன்ற ஒரு அற்புதமான ஜோதிடத்தை வடிவமைத்த, அவற்றை நமக்கு அளித்த அதன் கண்டுபிடிப்பாளர் என் குருநாதர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் சார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றி.